இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி நிறையா வடை சாப்பிட்ருக்கேன். இந்த நைட்டில் நான் அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன். நைட்டில் இந்த மாடியில் நான் மட்டும் தனியாக, என் கூட நிலா இல்லை, நிலா இல்லை. எனிவே வடை ஈவினிங் தான் சாப்பிட்ருக்கேன். இப்போயே நம்ம மார்னிங் வந்துட்டோம்னா நைட்டு பேசினா நான் தெரிய மாட்டேங்கிறேன். மீன்ஸ் டெக்னிக்கலி ஐ எம் வீக். வடை சுடப்போரே, வடை சுடுறத விட வடையை நானே சுட்டு சாப்பிடணுன்னு வரும்போது தான் அதில் கஷ்டமே இருக்குது. ம், டேய், என்ன வடையை பற்றி பேசிகிட்ருக்க? ஆ ப்ரோ, டீக்கரில் சுடுற வடை தான். அதில் எனக்கு டவுட் என்னென்னா, நம்ம ஆளுங்க நிறைய விதமான வடை சுடுவாங்க. அதில் டேய், உளுந்த மாவில் போட்டால் மிது வடை, கடலை மாவில் போட்டால் மசால் வடை, வாழைப்பூ போட்டால் வாழைப்பூடை, இவ்வளோதானே நம்ம போடுற வடை? எக்ஸாக்ட்லி. அதுக்கும் மேலே ஒரு வடை இருக்குது, அது எப்போதுமே அதிகாரத்தில் இருக்கிறனால மட்டுமே சுடப்படுது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே ப்ரோ, என்னால் சொல்லுங்கள். இதில் என்ன பிரமாதம்னா, இந்த வடை எப்போதுமே வாயில் தான் சுடுவாங்க. ஆயா சுடுற மடை மாதிரி வாயால் சுடுற வடையா? ம், வாயில் மட்டுமே சுடக்கூடிய இவ்வகை வடைகள் சுட்டதோடு சும்மா இருக்கிறதில்ல. இதை காப்பாற்றுறதுக்காக ஒரு பெரிய கூட்டமே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துக்கு பேர் மூடர் கூடம்னு வச்சுக்கலாமா? கரெக்ட். எக்ஸாக்டாக புரியலையே ப்ரோ. ஹலோ, சொல்கிறா? ஆ, ஓகே, சரி. டேய், கரெக்டாக சுத்த அநியாயமாக இருக்குது. யாருக்குமே யூஸ் இல்லையாடா இதனால். அடப்பாவி, சரி வை, திருப்பி கூப்பிட்றேன். ஆடாச்சு, என் ஃப்ரெண்டு தான் ப்ரோ கால் பண்ணான். நேற்று நைட்டு 8 மணிக்கு அவன் கம்பெனி சிஏ பெயில் பண்ணியிருக்காங்க. கம்பெனி எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி தவிர்த்து நிறைய பெனிஃபிட்ஸ் தரும், ஒர்த்து வந்து ஒரு 20 லேக் க்ரோஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, இவங்களாம் ஆச்சரியமாக எதிர்பார்த்துருக்கும் போது அந்த பெனிஃபிட்ஸ்லாம் நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு 4 o'clock எச்ஆர் நிர்மல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்ஆர் நிர்மல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எந்த பெனிஃபிட்ஸுமே எம்ப்ளாயிக்கு சாதகமாக இல்லையா? என்னடா இதுன்னு பார்த்தா, நம்ம கம்பெனி இன்னொரு கம்பெனி வாங்கும்போது எம்ப்ளாயிஸ்கிட்ட பெருமையாக சொல்கிறாங்களாம். இதில் நம்ம கம்பெனிக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னு வேறு தெரியல. இதாக மேன் வாயில் சொல்கிற வடை. சரி, அப்போ ஒரு சொல்லியிருக்காங்க, சில எம்ப்ளாயிஸ்லாம் நடந்தே போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு. நம்ம கம்பெனிலேருந்து பிஸ்னஸ் இல்லாதனால நம்ம ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வேணா கூட சேர்ந்து நீ நடந்து போ, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க போ. சரி, என்ன கம்பெனி? ஏதோ முன்னாடி வரும், ஆனால் பின்னாடி இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு இருக்கும்.